ஒரு அப்பா தன்னுடைய 3 வயது குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில எதா பிரதானமா கருதும், எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சார். அந்த குழந்தையின் முன்னால 3 பொருட்களை போட்டார். அறிவின் குறியீடா ஒரு பேனா, கொஞ்சம் பணம், சந்தோஷத்தின் குறியீடா அந்த குழந்தையின் விளையாட்டு பொம்மை, இதெல்லாம் தான் அந்த 3 பொருட்கள். அந்த குழந்தை அறிவை தேர்ந்தெடுக்கின்றதா, பணத்தை தேர்ந்தெடுக்குதா, இல்ல சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்குதா அப்படின்னு பாக்குறதுல ஆர்வத்தோட வெயிட் பண்ணாரு அப்பா. குழந்தை ஓடி வந்து 3 பொருட்களையும் தட்டி போட்டுவிட்டு அப்பாவை கட்டி பிடித்து கொண்டது. அந்த வெள்ளந்தியான பரிசுத்தமான குழந்தை மனசுக்கு அன்பே பிரதானமாகப்பட்டது. அட, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு மணிவண்ணன் மாதிரி ஆச்சரியப்பட்டு நெகிழ்ந்து போனார் அப்பா. ஆமாம், அன்பு என்பது நம்ம லிஸ்ட்லயே இல்லாமல் தான் போய்விட்டது. இந்த அழிவு காலங்களில், இடர்பாடான கொரோனா காலங்களில் சக உயிர்களிடத்தில் அன்பு, இது நம்ம லிஸ்ட்ல இருக்கும் என்றால் அந்த உயிர் காக்கும் மருந்தான ரெம்டெசிவிர் 20,000 ரூபாய்க்கு மேல விற்பனை ஆகாது. 2-3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ்காரங்க 10,000-க்கும் மேல பேரம் பேச மாட்டாங்க. 700 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆக்சிமீட்டர் 3,000 ரூபாய்க்கு மேல விற்பனை ஆகாது. ஆக்சிஜன் சிலிண்டர்களை யாரும் பதுக்க மாட்டாங்க. கொரோனா பேஷண்ட் இறந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த சடலத்தை குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதற்கு மீதி காசுக்கு வீட்டு பத்திரத்தை எழுதி வாங்கும் அவலம் ஹாஸ்பிட்டல் கிட்ட நிகழாது. பிணங்கள் குவிகின்றதே அப்படின்னு சுடுகாட்டுல மனிதர்களை தின்னும் கழுகுகள் மாதிரி அந்த விறகு கட்டையின் விலை இப்படி ஏறிக்கொண்டே போகாது. இதெல்லாம் அன்பு குறைந்து விட்டதற்கான நிதர்சனமான காட்சிகள். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, The universe pretends to be made of matter, but it's secretly made up of love. வாயுக்களாலும் வஸ்துக்களாலும் தான் உருவாக்கப்பட்டது இந்த உலகம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் ரகசியமாக இந்த உலகம் இயங்குவது அன்பினால் தான். அழிவு காலங்களில் நம்மையும் சக உயிர்களையும் காக்கக்கூடிய வல்லமை அன்புக்கு உண்டு என்ற கருத்தை பிரதிபலிக்கும் விதமாக ஒரு அபாரமான கவிதையை வைரமுத்து ஐயா அவருடைய கவிதை தொகுப்புல கொடுத்திருக்காரு. தொகுப்பின் பெயர் பெய்யன பெய்யும் மழை. சிறுமியும் தேவதையும் அப்படின்ற அந்த கவிதையை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த கவிதையை படித்துவிட்டு 2-3 நாட்களுக்கு அது என்னோட ஞாபக அலையில ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தது. அவ்வளவு நேர்த்தியாக சொல்லப்பட்ட ஒரு கதை. உலகத்தின் அழிவு காலம், ஒரு தேவதை உலக மக்கள் முன்னால தோன்றி இன்னும் 48 மணி நேரத்துல இந்த உலகம் அழிந்துவிடும். தன்னோட ராட்சச சிறகுகளை அந்த தேவதை விரித்துக் கொள்கின்றது. எல்லாரிடமும் அந்த தேவதை என்ன சொல்லுதுன்னா, யாராவது 7 பேர் என்னோட சிறகுகள்ல ஏறிக்கலாம், நான் அவங்கள அடுத்த கிரகத்துக்கு எடுத்துக்கொண்டு காப்பாற்றி விடுவேன். ஒரே ஒரு நிபந்தனை, ஒவ்வொரு நபரும் அவருக்கு பிடித்தமான ஒரு பொருளை மட்டும் கொண்டு வருவதற்கு அனுமதி உண்டு அப்படின்னு அந்த தேவதை சொல்லுது. அவ்வளவுதான், எல்லா மக்களும் அந்த சிறகுல ஏறணும் அப்படிங்கிறதுக்காக முண்டி எடுத்துக்கொண்டு ஓடி வராங்க. ஒரு அரசியல்வாதி அடுத்த உலகத்தையும் நான் தான் ஆளப்போகிறேன் அப்படின்ற கோஷத்தோடு தன்னோட சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸா ஒரு பொருளா நினைச்சு அதையும் எடுத்துக்கிட்டு வராரு. ஒரு இளம் பெண் அடுத்த கிரகத்துல கிரெடிட் கார்டு செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கூட யோசிக்காம கிரெடிட் கார்டை ஒரு பொருளா நினைச்சிட்டு எடுத்துக்கிட்டு சிறகுல ஏறுறான். ஒரு காதலன் தன்னுடைய காதலியின் உடைந்த வளையல் துண்டுகளை பொருளா பொக்கிஷமா நினைச்சு எடுத்துட்டு வரான். கடைசி உயிராக ஒரு சிறுமி ஒரு செல்லமான தனக்கு பிரியமான நாய்க்குட்டியை கையில் அடக்கி கொண்டு அந்த சிறகுகளை ஏற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த தேவதை அந்த சிறுமியை பார்த்து, நாய்க்குட்டி என்பது பொருள் அல்ல, அது உயிர். என்னால 7 உயிர்களை தான் காப்பாத்த முடியும், 8வது உயிரை காப்பாத்த முடியாது. நீ அந்த நாய்க்குட்டியை இறக்கி விட்டு இல்ல நீ இறங்கிடு அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த சிறுமி என்ன செய்யறா, அந்த அங்க என்ன அதிசயம் நிகழ்கின்றது அப்படின்றத நம்ம கவிதைக்குள்ள பார்க்கலாம். சிறுமியும் தேவதையும் திடீரென்று மேகங்கள் கூடி புதைத்தன வானை, ஒரே திசையில் வீசலாயிற்று உலக காற்று, பூனை உருட்டிய கண்ணாடி குடமாய் உருண்டது பூமி, மருண்டது மானுடம். அப்போதுதான் அதுவும் நிகழ்ந்தது. வான்வெளியில் ஒரு வைரக்கோடு, கோடு வளர்ந்து வெளிச்சமானது, வெளிச்சம் விரிந்து சிறகு முளைத்த தேவதையானது,
சிறகு நடுங்கு தேவதை சொன்னது, 48 மணி நேரத்தில் உலகப்பந்து கிழிய போகிறது, ஏறுவோர் ஏறுக என் சிறகில், இன்னொரு கிரகம் எடுத்தேகுவேன். 2 நிபந்தனைகள், 7 மட்டுமே ஏறலாம், உமக்கு பிடித்த ஒரு பொருள் மட்டும் உடன் கொண்டு வரலாம். புஜவலியுள்ள இளைஞன் ஒருவன் சிறகு நொறுங்க ஏறினான். அவன் கையில் இறந்த காதலியின் உடைந்த வளையல், முதல் முத்த ஞாபகத்துண்டு. இன்னொரு கிரகம் கொண்டான் என்றென்றும் வாழ்க, கொட்டி முழங்கும் கோஷத்தோடு சிறகேறினார் அரசியல்வாதி. தங்க கடிகாரம் கழற்றி எறிந்து களும்பேறிய கடிகாரம் கட்டி கொண்டார். உள்ளே துடித்தது சுவிஸ் வங்கியின் இரகசிய கணக்கு. இறந்து விடவில்லை என்ற சோகத்தை இருமி இருமியே மெய்ப்பித்துக் கொண்டிருக்கும் நோயாளி ஒருவர் ஜனத்திரள் பிதுக்கியதில் சிறகொதுங்கினார். அவர் கையில் மருந்து புட்டி, அதன் அடிவாரத்தில் அவரின் 1/2 ounce ஆயுள். அனுதாப அலையில் ஒரு கவிஞனும் சிறகொற்றினான். ஜோல்னா பையில் அச்சுப்பிழையோடு வெளிவந்த முதல் கவிதை. தன் மெல்லிய ஸ்பரிசங்களால் கூட்டம் குழப்பி வழி செய்து குதித்தாள் ஒரு சீமாட்டி. கலைந்த ஆடை சரி செய்ய மறந்து கலைந்த கூந்தல் சரி செய்தாள். கைப்பையில் அமெரிக்க வங்கி கடன் அட்டை, கசங்காத காக்கி சட்டையில் கசங்கி போன ஒரு போலீஸ்காரி. லத்தியால் கூட்டம் கிழித்து பொத்தென்று சிறகில் குதித்தாள். லத்தியை வீசி எறிந்தால் ஒரு புல்லாங்குழல் வாங்கி கொண்டாள். ஒருவர், இன்னும் ஒரே ஒருவர் என்றது தேவதை. கூட்டத்தில் சிற்றாடை சிக்கிய சிறுமி ஒருத்தி, பூவில் இரத்த ஓட்டம் புகுந்தது போன்றவள், செல்ல நாய்க்குட்டியோடு சிறகில் விழுந்தாள். நாய்க்குட்டி என்பது பொருள் அல்ல, உயிர், இறக்கிவிடு என்றது தேவதை. நாய் இருக்கட்டும், நான் இறங்கிக் கொள்கிறேன் என்றாள் சிறுமி. சிறகு சிலிர்த்தது தேவதைக்கு. சிலிர்த்த வேகத்தில் சிதறி விழுந்தனர் சிறகேரிகள். வான் பறந்தது தேவதை சிறுமியோடும் செல்ல நாயோடும். நான் இறங்கிக்கிறேன், நாய்க்குட்டி உயிர் வாழட்டும்னு சொன்ன அந்த சிறுமியோட கள்ளம் கபடமற்ற அன்பை பார்த்த தேவதை மற்ற எல்லாரையும் தட்டி விட்டுட்டு நாய்க்குட்டியையும் சிறுமியையும் மட்டும் காப்பாற்றியது. இம்மைக்கும் மறுமைக்கும் அன்பே மகத்துவமானது. இந்த உலகை இயக்குவது மட்டுமில்லாமல் அடுத்த உலகிற்கும் நம்மை செலுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்தது பரிசுத்தமான அன்பு என்ற தரிசனத்தோடு இந்த கவிதை முடிகின்றது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேலும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், டேக் கேர். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் தீபா.